வெல்கம் டு பிரியா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம், திராட்சை கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2 ஸ்பூன், கீ 2 ஸ்பூன், ஆயில் கொஞ்சம், கறி பேசு கொஞ்சம், தேங்காய் காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் தனியாக வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். பேன் வச்சாச்சு, இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கீ ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 பச்சை மிளகாய், திராட்சைப்பழம், 1 ஸ்பூன் முந்திரி பருப்பு, தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை போட்டால் நல்லாயிருக்கும், அதனால தான் முந்திரி திராட்சை போட்டிருக்கேன் நான். நீங்களும் இதை செஞ்சு குழந்தைங்களை கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் நல்லா வறுத்துக்கணும் நெய்யில். ஸ்கூலுக்கு கொடுத்துட்ற மாதிரி இருந்தால் குழந்தைங்களுக்கு நெய்யில் வறுத்து கொடுக்கலாம், இல்லை நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஆயில் கூட ஊற்றிக்கலாம். தேங்காய் நல்லா வறுத்துருச்சு. 1 கப் சாதத்தான் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு தேவையான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இந்த சாதத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் குழந்தைங்களுக்கு இப்படி தான் லன்ச் பாக்ஸில் கொடுத்துருவேன். கிரேப்ஸ் சாப்பிட்றப்ப அவங்களுக்கு தேங்காய் சாதம் கிரேப்ஸ் எல்லாம் சாப்பிட்றப்ப அந்த இனிப்பு சுவை இறங்கி நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சீக்கிரம் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.